இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி. இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில ஒரு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு சசிகலாவுடைய காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஆட்சி தொடர்ந்து நடக்கணும்னா 18 எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த 18 எம்எல்ஏ பதவியை பறிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஒட்டக்கூடாத தொகுதி. ஆக இந்த 18 தொகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய இந்த ஒட்டக்கூடாத தொகுதியில இப்ப ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஆனா இந்த இடைத்தேர்தல இருக்கிற ஒரு வருஷமா இந்த இடைத்தேர்தல நம்ம சந்திக்கிறோம். ஒரு வருஷமா இந்த ஒட்டக்கூடாத தொகுதியில எம்எல்ஏ இல்லாம ஒரு அனாதை தொகுதியா இருந்துச்சு. ஆனா அந்த அனாதையாக இருந்த நிலையில தான் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஆக அனாதையாக இந்த ஒரு வருஷம் மட்டும் இல்ல, ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏ இருக்கும் போது அதே நிலைதான் இருந்துச்சு. ஆக அந்த நிலையெல்லாம் மாறணும்னா நம்ம சண்முகை அவர்கள் வெற்றி பெறணும். அதுக்கு நீங்கெல்லாம் ஒரு வெற்றியை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு நிலையில்லாத ஆட்சி. மத்திய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 23rd முடிய போகுது. மோடி ஆட்சி 23rd ஜாலியாக போகுது. ஆக நான் விரும்புகிறேன் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்று ஆட்சியை மத்தியில் அமைக்கப் போகிறார். அது 23rd நமக்கு தெளிவாக தெரிய போகுது. அந்த நிலை அங்கு உருவாகும் போது இங்கு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி கலைஞர்களுக்கு ஆட்சி நீடிக்குமானா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. காரணம் அதுவும் திருச்செந்தூர் சொந்தத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன காரணம், இந்த 22 தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் ஏற்கனவே 18 தொகுதியில முடிஞ்சிருச்சு. இப்போ 4 தொகுதியில வர 19rd நடக்க இருக்கு. ஆக இந்த 4 தொகுதியும் நடக்க 18-4-22 தொகுதியில திமுக தான் முழுவதற்கு முழுமையாக 100 பதவிகள் வெற்றி பெற போகும். எத்தனை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரப்படுகிறோ அதே மாதிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 தொகுதிகளையும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. கட்டாய திரைகள் தான் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனை போட்டிய வேண்டும் என்பதற்காகத்தான் தாமிரபரணியாக சீவனப்பேரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வர முழுமையான அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தடையின்றி உங்களுக்கு தண்ணீர் கிடைக்க ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்ய போகிறோம். அதேபோல தூத்துக்குடி மதுரை இன்ஸ்டிடியூட் காரிடர் திட்டத்தில், தூத்துக்குடி மதுரை இண்டஸ்ட்ரீஸ் காரிடர் திட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரப்படும். அதே போல நம்முடைய ஆட்சியில 2008 இந்த பகுதியில இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய நிலையிலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற அந்த நிலையை உருவாக்கி தருவதற்கும் விவசாயிகள் விளைவித்திருக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கக்கூடிய வகையில உணவு பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. அந்த திட்டம் இப்போ இந்த ஆட்சிகளை காணாமல் போயிருக்கு. எனவே தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை மீண்டும் புதுப்பித்து அந்த தொழில் நிறுவனங்களை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல கழக ஆட்சி காலத்தில் ஒட்டப்பிடார பகுதியில வேலாயுதபுரம் சில்லாநந்த பகுதியில தனியார் அணவில் நிலையம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆட்சியின் அலட்சியத்தாலும் கமிஷன் பிரச்சனையாலும் அது வெளிமாநிலத்திற்கு சென்றிருக்கு. அதனால வேலை இழப்பும் ஏற்பட்டிருக்கு. கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் வேலை வாய்ப்புக்கான எல்லா சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி போன்ற பெருநகரங்கள் இணைக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் ஒட்டப்பிடாரத்தை தலைவிடமாக கொண்டு போக்குவரத்து பணிமனை அமைக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு செல்ல ஒரே ஒரு ரயில் மட்டுமே இருக்கு. கூடுதல் ரயில் சேவை கொண்டு வர நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, பாபு சிதம்பரனார் வழக்கறிஞராக பணியாற்றிய இந்த ஒட்டப்பிடார் நீதிமன்ற கட்டிடம் பாழடைந்து ஒரு கேட்பாரற்ற நிலையில இடிந்த நிலையிலே காணப்படுகிறது. 3 பேருந்துகள் மாறி மாறி பிளாட்டிக்குடன் செல்ல வேண்டியிருக்கிறது. நமது ஆட்சி அமைந்தவுடன் ஒட்டப்பிடாரத்தில் நிச்சயமாக நீதிமன்றம் அமைக்கப்படும் என்ற உறுதியை தெரிவிக்கிறேன்.
ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் ஏற்படக்கூடிய சீர்கேட்டை நிச்சயமாக சரி செய்வோம். சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்ட நடவடிக்கைகளை ஆகவேதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீரவாமன் வீரபாண்டியனுடைய கட்டப்பமுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்குரிய 202 பேருக்கு குடியிருப்புகளும் அவர்களுக்கு தலா 3 ஏக்கர் நிலங்களும் வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் அந்த நிலங்களெல்லாம் இன்றைக்கு வாங்கப்பட்டு கனிம வளங்களை அங்கு இருக்கக்கூடியவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை இந்த அதிமுக ஆட்சி அனுப்பிவிட்டிருக்கு. அந்த கொள்ளைக்கு காரணமே இப்போ இங்க எழுந்து நிற்கிற அதிமுக வேட்பாளர் தான் காரணம் என்பது நாடு அறிந்த உண்மை. எனவே இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் திராவிட முன்னேற்றக்கழக ஆட்சிக்கு வந்தவுடன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாரிசுடைய நிலங்களை பாதுகாத்து கனிம வள கொள்ளை ஈடுபட்டவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக மீண்டும் மீண்டும் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது விவசாயிகள் அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் ரத்து செய்வோம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதேபோல மாணவர்களுடைய கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல 5 பவுனுக்கு அடமான வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய நகைகளை வங்கிகளில் இருந்து எந்தவித வட்டியும் இல்லாமல் அவர் முழுமையாக மீட்டுத் தருவோம், அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம். அதை இப்படி பல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லவே, நானும் சொன்னதைத்தான் செய்வேன், சொல்வதைத்தான் செய்வேன். ஆனால் அந்த உறுதியுடன் நீங்கள் உலகத்தூருக்கு ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளர் சண்முக அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு நன்கு வரவேற்கின்றோம்.